சினிமா கலைஞர்களை வச்சு ஹிந்தியை வளர்க்க பாஜக நடவடிக்கை எடுத்துட்டு வர்றதாக இயக்குனர் அமீர் குற்றம் சாட்டியிருக்காரு. மதுரையில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இயக்குனர் அமீர் பேசினார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தமிழக மக்கள் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு இணைஞ்சு செயல்படணும். ஹிந்தி தெரியாத மக்களை வெளியேற சொல்கிறாங்க, நாங்கள் நாட்டை விட்டு வெளியேற தயார். ஆனால் எது நாடு, யார் யார் இன மக்கள்ன்றத முதல்ல சொல்லணும். ஹிந்தி பேசணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறது தான் பாசிசம். பற்று இருக்கிறது தப்பில்லை, ஆனால் மொழி இன வெறி இருக்கக்கூடாது அப்படின்னு பேசினார். மேலும் அவர் இசை தொடர்பாகவும் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அது என்னென்னா, தமிழ் மக்களை தமிழ் இசையோட பிணைச்சவர் இளையராஜா. ஒட்டுமொத்த இந்திய தேசமும் ஏ.ஆர்.ரஹ்மானை கொண்டாடுச்சு. சினிமாவில் ஏ.ஆர்.ரஹ்மான் அகில இந்திய அளவில் மிகப்பெரிய புகழை எட்டின அப்புறம் மும்பையிலிருந்து அவர் விரட்டப்பட்டார். பாஜக சினிமா கலைஞர்களை வச்சு ஹிந்தியை வளர்க்க நடவடிக்கை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இத்தோட இயக்குனர் அமீர் தன்னுடைய பேச்சை முடிச்சுக்கல, மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டி காட்டினார். தமிழ் கலைஞர்கள் வெளி மாநிலங்களில் தமிழ் பற்றி ஏன் பேசுறதில்ல அப்படின்றதுக்கான காரணத்தையும் அங்கே சொன்னார். அது என்னென்னா, சினிமா வாய்ப்பு பறிப்போயிடுமோ அப்படின்ற அச்சத்தில் தான் பலர் தமிழ்நாட்டை விட்டு வெளில போகும்போது தமிழை பற்றி பேசுறதில்ல. தமிழ் கலைஞர்களில் உச்சத்தில் இருக்க சிலர் சுயநலத்தோடு செயல்படுறாங்க. இருந்தாலும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சில நடிகர்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னார்.